லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தேங்க்யூ. எல்லா விஷயங்களும் கேள்விப்பட்டேன் கார்த்திக். எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டதா சொல்றாரு? நாம லேபரா இருக்கிறத சொல்லிடக்கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா? உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? தெரியாம இருந்தாதான் ஆச்சரியம். கார்த்திக், நான் ஒரு பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அதுவும் இப்பவே இங்கேயே பேசணும். உங்க அறிவுக்கும் திறமைக்கும் அனுபவத்துக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய இடமே இல்லை கார்த்திக். ஜெகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், வெளியே போய் பேசலாமா? எஸ் கார்த்திக், உங்க அம்மாவோட பிசினஸ் ரைவலை கூட உங்க வீட்டில் வச்சு பேச வேணான்னு நினைக்கிறீங்க? குட், வாங்க. ஏதாவது ஸ்டார் ஹோட்டல், பார், எங்கேயாவது உட்காந்து பேசலாமே. சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என் கம்பெனியில நான் உங்களை உட்கார வைக்கிறேன். என்ன கார்த்திக் யோசிக்கிறீங்க? இது ஒரு நல்ல சான்ஸ். இப்படி இங்க கஷ்டப்படுறதுக்கு என் கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணிருங்க. நீங்க என்ன சம்பளம் கேட்டாலும் சரிதான், அது கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேன்ன்றத அடிக்கடி ப்ரூவ் பண்றீங்க. ஏதோ நான் நல்ல முள்ள இருக்கிறதுனால நீங்க இப்படி கேட்கறதுக்கலான்னு ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதே என்னத்தோட திரும்பி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம உங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளபடி இருக்கும். எனக்கும் எங்க அம்மாக்கும் டென்ஸ் சரியில்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன அவங்களுக்கு எதிராக நிக்க வச்சு கேம் ஆடலன்னு பாக்குறீங்களா? எங்க அம்மா என்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் நான் என்னைக்கும் எங்க அம்மா பக்கம் தான். இனிமே இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கூடாது, புரியுதா? ஏதோ இந்த ஒரு தடவை வேணா உங்களை மனுச்சு விட்டுறேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடுங்க. கார்த்திக், நான் புரிஞ்சுக்கிறத விட நான் சொன்னது எவ்வளவு சரிங்கிறத நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. இன்னும் எவ்வளவு நாள் இந்த நிலைமையில தாக்கு பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி பாக்க, நான் உங்களை இங்க பாக்குறத இதுவே கடைசி முறையா இருக்கு. ஹலோ பிரதர், என்ன நடக்குது இங்க? அந்த எதுக்கு உன்னை பார்க்க வரான்? அவர் ஏன் இங்க வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்கணும்ட. என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாம தான் அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களா? அது வந்து நாங்க உன்னை வீட்டை விட்டு அனுப்பினதுக்கு, எங்களை பழி வாங்கறதுக்காக,
நம்ம எதிரி கூட போய் சேர்ந்துட்டீங்கல்ல. யாரோட காலடி நம்ம வீட்டுல படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவனை இங்கே வர வச்சு அவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல. என்ன அவன் கூட பிசினஸ் டீல் பேசுனீங்களா? சொல்லுங்க, அவன் கூட பிசினஸ் டீல் பேசுனீங்களா? நீங்க அவங்க கூட சேர்ந்துகிட்டு அம்மாவை அவமானப்படுத்துறது தானே உங்க எண்ணம் எல்லாம்? ஏய் ஜீவா, நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. அப்படி நினைக்க கூடிய ஆள் தான் நீங்க. ஏய் ஜீவா, நான் என்னைக்கு அம்மாக்கு துரோகம் பண்ண மாட்டேன். போதும், நீ செஞ்ச துரோகம் எல்லாம் போதும். ஜீவா, நீ உள்ள வா. இல்லமா. நீ ஜீவா, அது அம்மா பேசிக்கிறேன்னு சொல்றாங்களே, நீ உள்ள வாடா. இதுக்கு மேல அவங்களை இங்க தங்க வைக்கிறது சரி வராதுமா. முதல்ல அவங்களை இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்க. நம்ம எதிரின் கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு நம்மளை பழிவாங்க நினைக்கிறாருமா அவரு? டேய், கொஞ்சம் பொறுமையாடுற. சமந்தி, இதுக்கு மேல என்னங்க பொறுமையா இருக்கிறது? மாப்பிள்ள சொல்ற மாதிரி அவங்களை இப்பவே வீட்டை விட்டு அனுப்புறதாங்க சரியா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? உடனே அவங்களை இங்க கிளம்ப சொல்லுங்கம்மா. என்னங்க சம்பந்தி அம்மா மாப்பிள்ள சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்க இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஒருவேளை கார்த்திக் மாப்பிள்ள பேர்ல தான் இந்த சொத்தெல்லாம் இருக்குங்கிறதுக்காக அவங்கள எப்படி வெளியே போக சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாதுங்க. இப்பவே இப்படி எல்லாம் செய்யறவரு நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு, இந்த வீடும் என் பேர்ல தான் இருக்கு, நானும் என் பொண்டாட்டியும் மட்டும்தான் இந்த வீட்டுல இருப்போம், நீங்க எல்லாம் வெளியில போங்கன்னு சொல்லிட்டா அப்ப என்னங்க பண்றது? அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடாத அளவுக்கு இப்பவே நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவா எடுக்கணுங்க. சம்பந்தி, நீங்க நடந்ததை பத்தி நாமளே பேசி பேசி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக வேண்டாம். ஐயோ சம்பந்தி, அப்படிலாம் இல்லைங்க. இப்போ கார்த்திக் மாப்பிள்ள ஏங்க, என்ன இருந்தாலும் கார்த்திக் எங்க பிள்ள, அவனை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ராஜி, நீ வாமா. என்ன ஆர்த்தி, வழக்கமா ராஜேஸ்வரி அம்மா தான் குள்ளிக்கும் மருமகளுக்கும் வக்காலத்தை வாங்கிட்டு பாஞ்சிக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு என்னமோ என்னைக்கும் பேசாத சம்பந்தி ரோஷப்பட்டு பேசிட்டு போறாரு. தெரியலம்மா, நீ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிருக்கியே. அத்தை எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஜேக்கு கூட சேர்ந்து நீங்க ஏதாவது செய்ய போறீங்கன்னு அம்மா நினைச்சிட்டாங்க போல இருக்கங்க. அம்மா அப்படியெல்லாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஜீவா தான் ஏதாவது தப்பா சொல்லியிருப்பான். ஏங்க, நீங்க ஜேக்கவை பார்த்ததும் கோவப்படவே இல்லையே, ஏன் அமைதியா இருந்துட்டீங்க?
பாருங்க, அம்மாவுக்கு பிடிக்காதவங்க வந்தா அவங்கள நம்ம வராதீங்கன்னு விரட்டணும். போதும், நீ செஞ்ச துரோகம் எல்லாம் போதும். நீங்க சொன்ன கேளுங்க, வேற யாரும் அப்படி சொல்லலையே, நம்ம அம்மா தானே அப்படி சொன்னாங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களே வளது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க வந்ததே துரோகம் தானுங்க. இந்த சூழ்நிலை மாறுங்க. நாம நிதானம் இழக்காம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மறுபடியும் அம்மாவோட மனசு மாறி நம்ம கிட்ட பேச வரும்போது நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லாம குறை இல்லாம இருக்கணுங்க. சேர் பக்கம் தண்ணி ஒழுகல, நீங்க அங்க போய் உட்காருங்க. நான் சேஃபா இருக்கணும், நீ மட்டும் நனையணுமா வாழ்வே? அது நீங்க உட்கார்ந்தா நான் நனைய மாட்டேன். ஆமா, என்ன சொல்ற? ஏங்க முதல்ல நீங்க எழுந்து போய் உட்காருங்க சொல்றேன்ல. ஏன்? அட போய் உட்காருங்க. காலகாலத்துல ஒரு குழந்தை பிறக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல ஆர்த்திமா, நல்ல காரியம் எல்லாம் அந்தந்த நேரத்துல சரியா நடந்துடணும்.
சரியான நேரத்துல குழந்தை பிறக்கலன்னா அதுவே பெரிய பிரச்சனையாடும் நீ பேப்பர்ல எல்லாம் படிச்சது இல்லையா? இவ்ளோ ஏண்டி கால காலத்துல நீ எனக்கு பொறந்திருந்தேனா? அந்த பானத்தை எதுக்கடி நம்ம வீட்டுல வந்திருக்க போறா? அதுக்குதான் நீ இதுக்காக செக்அப் பண்ணிக்கணும்னு உன கூட்டிட்டு வந்திருக்கேன். நாளா இப்ப குழந்தை பெத்துக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். அப்படி வாயில போட்டனா என்னடி பேசுற நீ? இங்க பாரு ஆர்த்தி, உனக்கு குழந்தை பிறக்கறதுல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? என்னடி புரியாம பாக்குற? இங்க பாரு, ராஜேஸ்வரி அம்மா குடும்பத்துக்கு ஒரு வாரிச பெத்து நீ அவங்க கையில குடுத்துட்டீனா அவ்வளவுதான், அந்த அம்மா சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல ஆர்த்தி, அந்த குடும்பமே அதுக்கப்புறம் உன்னையும் உன் குழந்தையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்ப அந்த அம்மா பானத்து மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ ஒரு குழந்தைய பெத்து எடுத்துட்டீனா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லு. இத்தனை மாசமா நீயும் நானும் அந்த வீட்டுல என்னெல்லாம் செய்யணும்னு குட்டிக்காரனும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மால செய்ய முடியாதத உனக்கு பிறக்கிற குழந்தை சாதிச்சு நம்ம கையில குடுத்துரும். ஆமா ஆர்த்தி, இப்போ கார்த்திக் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், கூடவே ஸ்வேதாவும் போயிட்டா. இனிமே ராஜேஸ்வரி அம்மாக்கு புள்ள மருமக எல்லாமே நீயும் ஜீவா மாப்பிள்ளையும் மட்டும்தான். இங்க பாரு, இந்த நேரத்துல இந்த குடும்பத்துக்கான மொத வாரிச நீ பெத்து அவங்க கையில குடுக்கணும். அப்பதான் எல்லாத்துக்கும் முன்னாடி நீ அந்த வீட்டுல கெத்தா இருக்க முடியும். ஆர்த்தி சொல்ல முடியாதுடி, அந்த அம்மாவுக்கு இப்ப மத்தவங்க மேல இருக்க கோபத்துல ஒட்டுமொத்த சொத்தையும் உன் குழந்தை பேருக்கே எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடி. இது கூட புரியாம பேசிட்டு இருக்க பாரு. அதுவும் சரிதாம்மா, ஆனா சும்மா ஆனா அவனானு எதுவும் பேசாம இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார், இந்த ரேவதி என்ற பேஷண்டோட ரிப்போர்ட் எடுத்துட்டீங்களா? கைனகாலஜிஸ்ட பார்க்கணும். டாக்டர் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்க. அப்படியா, எப்ப வருவாங்க? பிரெக்னன்சி சம்பந்தமா பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இவங்க ஏமா இங்க வந்தாங்க? அதாண்டு எனக்கும் தெரியல, ஒருவேளை காய்ச்சல் தலைவலின்னு ஏதாவது வந்திருப்பாங்களோ. மா, அதுக்கு எதுக்குமா கைனகாலஜிஸ்ட பார்க்க வராங்க? ஆமா அதுவும் சரிதான், இவங்க எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரணும்? ஒருவேளை அந்த பானத்தை முழுகாம இருக்களோ. ஓ, அதுக்காக தான் அந்த கார்த்திக் இப்பெல்லாம் அவளை விழுந்து விழுந்து கவனிச்சு அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கானோ. என்னடி இது கன்றாவி, இப்பதான் இந்த குடும்பத்துக்கு நீ முத வாரிச பெத்து கொடுக்கணும்னு நான் கதை கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் தலையில இடி இருக்கிற மாதிரி இவ வந்து இறங்கியிருக்கா, எல்லாமே தலைக்கீழா மாறட்டும் போல இருக்கே. ஆனா எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கும் வானத்தையும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லம்மா. எதுக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா நாம இங்க இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வேணாடி, அவ கண்ணில் படாம இருக்கணும். அது மட்டும் இல்ல, நாம இங்க வந்திருக்கிற விஷயம் சம்பந்தி அம்மா காதுக்கு போகாம இருக்கணும். அதனால நாம அவ கண்ணில் படாம மறைஞ்சிருந்து பார்ப்போம். வா. Thank you.
இங்க ஸ்வேதான்ற பேஷண்ட் யாரு? நான் தான். டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. அப்போ இவங்க டாக்டர் பார்க்க வந்தது வானதிக்காக இல்லையா, ஸ்வேதாக்காகவா? மா, ஸ்வேதா எதுக்குமா கைனகாலஜிஸ்ட பார்க்கணும் தெரியலேடி. ஒருவேளை அவளை உன்ன மாதிரி செக்அப்க்கு வந்திருப்பாளோ, புதுசா கல்யாணம் ஆனவல்ல. மேடம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எக்ஸ்ரே எடுக்க சொல்லிருக்காங்க, எங்க எடுக்கணும்?